ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் இவா. ஓகே, நம்ம ஒரு இன்வெஸ்டர் தான் ஃபீல் பண்ணணும்னு அடிக்கடி எல்லா வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் இருந்துச்சு, அந்த வெப்சைட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். அதோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸில் வந்து அது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. காரணம் என்னன்னா அதோட கான்ட்ராக்ட் வந்து பேலன்ஸ் கம்மியாகிட்டே போகும். ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களாம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. அதே போல் அதில் வந்து ஸ்பீடப் V2 அப்படிங்கிற இன்னொரு கான்ட்ராக்ட், அதாவது ரெண்டாவது முறையாக வந்து அவங்க வந்து அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட 28 நாள் வரைக்கும் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ணலாம். மற்ற வெப்சைட்லலாம் ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்கிற டைமில் தான் வித்ட்ரா பண்ண முடியும். பட் இதில் அப்படி இல்லை, உங்களோட பணத்தை நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஆடிட்டிங் போயிருக்கு. இந்த காயினோட குவான்டிட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணது, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபார்மிங் வெப்சைட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி அந்த லான்சீரியா காயின் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, சரியான ப்ராஃபிட்டு. நான் வீடியோக்காக கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி காட்டுவேன், பட் அது இல்லாமல் தனியாக பர்சனலாக சில அக்கௌண்ட்டில் வந்து நான் பை பண்ணுவேன். நான் 4400 ரூபாய்க்கு வாங்கினேன், 13000-14000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஸோ அப்போ நான் சேல் பண்ணேன், நல்ல ப்ராஃபிட்டு. இதில் நான் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா காயின் பேஸில் இந்த காயின் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். பைனான்ஸ் மாதிரி தான் அந்த இதுவுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த காயின் நீங்கள் வாங்கலைனா கண்டிப்பாக லான்சீரியா வந்து வாங்க. அதே போல் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு காயின், இதை பற்றி நான் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். இதுவுமே வந்து 10000-12000 வரைக்கும் போச்சு. இது வந்து நான் 5000 தான் பை பண்ணேன். ஸோ இதுவும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம எவ்வளோக்கு பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ரூபாயிலேருந்து 2-3 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரைக்கும் தான் பை பண்ணோம். அது வந்து 4.70 ரூபாய் வரைக்கும் போச்சு. 1.50 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். அப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 1 லேக் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 3-4 லேக் நல்ல ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ பேக்காக்கோல வந்து நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பற்றி நான் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த காயின் இன்னும் பெருசாக ரேட் ரைஸ் ஆகலை, ஒரு 7 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே போல் நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணி பார்க்கலாம் ஏப்ஸ் வேப். ஸோ ஏப்ஸ் ஆப் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நான் $11 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் பட் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லும்போது $1.33 இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ், அதாவது 125 ரூபாயில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இன்றைக்கி 350 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. அதில் உங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1360 ரூபா தினசரி வந்து வட்டியாக கிடைக்குது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் இன்னுமே என்னோட அந்த ரேஞ்சை வந்து அதை அடையலை. அதே போல் அந்த பேண்டர்ஸ் வேப் அப்படிங்கிறதும் அதே போல் தான், அதுவுமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. சின்ன அமௌண்ட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு $100 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது, இன்னுமே நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஸோ இது போல் ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஆடிட்டிங் முடித்த நல்ல கம்பெனி நல்ல காயினில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி தான் இந்த பிஎன்பி ஸ்டேக்கிங் வெப்சைட்டும். அதே போல் இதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்மளோட பர்சனலாக டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஏர்ட்ராப்பையும் அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது பே பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா வந்து நீங்கள் பிஎன்பியை ஸ்பெண்ட் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். மேற்கொண்டு அதிகமான அமௌண்ட்லாம் கேட்டுச்சுன்னா எந்த ஏர்ட்ராப்லையும் நீங்கள் கலந்துக்காதீங்க. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே நான் வந்து 1 டைம் 2 டைம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லபடியாகவே அது வந்து கிளைம் ஆகுது, சீக்கிரமாகவே அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். நீங்கள் அப்போ வந்து சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது எல்லாமே ஒரு 300-400 அல்லது 500 ஒரு 2000 அந்தளவுக்கு தான் சேல் பண்ண முடியும். ஒரே டைமில் பெரிய அமௌண்ட்லாம் வந்து ஏர்ட்ராப்பில் கிடைக்காது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். உங்களோட பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் என்னென்னா ஹைலி ரிஸ்க் இருக்குது, எல்லா தொழிலையுமே ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஸ்டேக்கிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடப் V2 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி V1 வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, நல்ல ப்ராஃபிட் பார்த்தாங்க. இதோட கான்ட்ராக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்கள் நான் கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் டச் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்கள் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். எல்லா வீடியோலையுமே அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னாவே டைரெக்டாக பிஎஸ்சி ஸ்கேனுக்கு வந்து போயிடும். ஸோ பிஎஸ்சி ஸ்கேன்லாம் வந்து இதை கண்டிப்பாக செக் பண்ணும். இதோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பிஎன்பி வந்து இருக்குது. ஸோ 300 பிஎன்பிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து இந்த வெப்சைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வெப்சைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து இதை பண்ணேன். இதில் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதோட காயினோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லைட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த காயின் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்குவாட் ஆஃப் SQD அப்படிங்கிறது, லைட்டாக அதை டச் பண்ணுங்கள், இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்துட்டு அந்த காயினோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட டோட்டல் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7263 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 184 பேர் தான் இருக்காங்க.
ஜஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி 2 மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 நாளுக்குள்ளேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ நான் கொடுத்துருக்க வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து நம்ம கான்ட்ராக்ட் வந்து செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ வந்து ஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு BNB வந்து சேர்ந்துருக்கு, யாரோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதே போல் லைட்டாக நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்டேக்கிங் பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எத்தனை நாள் பிளான் பண்ணலாம், எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வெப்சைட்டில் என்ன சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வித்ட்ரா வந்து நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்ற வெப்சைட்லாம் 3 நாள் 4 நாள் வச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க, சில வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரியுது, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபைனான்சியல் அட்வைஸ் கிடையாது. ஓகே, இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா Plan 1, Plan 2 அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரே ஒரு நாள் தான், ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஒரே நாளில் உங்களுக்கு 10% சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 110,400 ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ரூவல் ஸ்டேக்கிங் வந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்ரூவல் ஆகிடும். இதே போல் பிளான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பிளான் இருக்கும். ஸோ பிளான் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40% வந்து இன்கம் கிடைக்கிற மாதிரி, அதாவது 121%, அதாவது நீங்கள் 1 lakh ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 121,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 3 நாள் வந்து உள்ள ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எப்போ வேணால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் Plan 3, Plan 4 அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 28 நாள் வரைக்கும் இதில் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்குலாம் நீங்கள் போகாதீங்க. எந்த ஒரு வெப்சைட்டையுமே நம்ம வந்து அவ்வளோ வந்து ட்ரஸ்டபுளாக நம்பக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 நாள் 4 நாள் அந்த பிளான்லேயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வெளியே எடுத்துக்குவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் வரைக்கும் கூட இந்த வெப்சைட் தாங்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து போன வாட்டி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணப்போ ஒரு 3 மாதம் வரைக்கும் மேலே வரைக்கும் இதை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பேலன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால் எல்லாருமே அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ வந்து யாருக்குமே லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பணத்தை எப்போ வேணால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறனால எல்லாருமே உடனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கேபிட்டல் எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு சம் பர்சன்டேஜ் கிடச்சிது, அதுவுமே அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதில் வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பட்டனில் வந்து அப்ரூவல் ஸ்டிக்கிங் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட அப்ரூவல் வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஃபீஸ் வந்து போகும். ஸோ அந்த ஃபீஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அப்ரூவல் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம BNB வந்து உள்ளே வந்து ஸ்டேக் பண்ணலாம். ஸோ நம்ம BNB மட்டும்தான் அதில் ஸ்டேக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா BNB ஸ்டேக் பண்ணுறது அப்படின்னா BNB கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த SQD அப்படிங்கிற காயினை வந்து நம்ம வாங்கணும். ஸோ மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுறது 1 காயின், குறைஞ்சபட்சம் 1 காயின் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம BNB கொடுத்து இங்கே வந்து 1 காயினை வந்து வாங்கிக்கலாம். ஸோ மேலே வந்து பை அண்ட் சேல் கொடுத்துருப்பாங்க, அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பை பண்ணுறது, சேல் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது, இந்த ஆடிட்டிங் பண்ணுறது, டெலிகிராம் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பை அண்ட் சேல் அப்படிங்கிறது வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா பை பண்ணுற ஆப்ஷன் வரும். உங்கள்கிட்ட இருக்க BNB நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த காயினோட குவான்டிட்டி வந்து ஒரு 7000-8000 அந்த குவான்டிட்டியில் தான் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வேணால் போகலாம், 1 lakh போகலாம், 2 lakh போகலாம், இதோட குவான்டிட்டி பொறுத்து. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணணும், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய BNB நீங்கள் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய காயினை வாங்கிக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி மினிமம் வந்து 1 காயினாவது இன்வெஸ்ட் பண்ணணும், மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காயின் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும், 3100 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பை டோக்கன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு நான் வந்து 0.1 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். 0.1 அப்படிங்கிறது நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3100 ரூபாய் சம்திங் வரும். ஒரு BNB 0.1 BNBங்கிறது 3100 ரூபாய் அந்த மாதிரி வரும். அதுக்கு எனக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.153 டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ 0.1 வந்து நான் பை பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நான் இங்கே வந்து பை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்ளை டிரான்சாக்ஷன் வரும். ஸோ அந்த சப்ளை டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ போகும் அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்கள், 3710 ரூபா வந்து போகுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து 0.5 காயின் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஒரு காயினுக்கு மேலே நான் வந்து வாங்குகிறேன், 3710 ரூபா வருது. நான் அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துறேன். அப்ரூவ் கொடுத்தோன்னே எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபீஸ் ஒன்று போகும். ஸோ ஃபீஸ் போச்சு அப்படின்னா இந்த காயின் வந்து எனக்கு பை ஆகிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் அந்த ஸ்குவாட் ஆப் V2 அப்படிங்கிற காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இதை வந்து நான் ஸ்டேக் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய டோக்கனில் வந்து 1.15 டோக்கன் வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்டேக்
எஸ்கியூடி அப்படிங்கிற காயின் காட்டும். ஸோ வந்து இந்த காயினை வந்து நம்ம இந்த வெப்சைட்ல வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே அந்த மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மொதல் நான் காட்டின பேஜ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்பியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. அதாவது கான்ட்ராக்டில் வந்து பிஎன்பியோட பேலன்ஸ் ஏறிட்டே போகுது. ஏன்னா இப்போ தான் வந்து அந்த வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 BNB 3 BNBன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் 5 நாள்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 BNB வந்து இந்த கான்ட்ராக்டில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேலே குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதோட காயினோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. நிறைய பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டேக்கிங் பிளான் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்டேக்கிங் பிளானில் ஃபஸ்ட்டு பிளான் இருக்குது. நான் ஜஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் பிளானே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1100 ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 24 hoursல் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 24 hours once தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஒரு நாள் பிளானில் வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து 3 days 5 days அந்த மாதிரி எந்த பிளானில் வேணாலும் போகலாம். ஸோ இன்றைக்கி தான் வெப்சைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் டோன்ட் வரி, கண்டிப்பாக வந்து வெப்சைட் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் தான். ஸோ இந்த இடத்துல என்டர் த அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ அப்படின்னா 1.15 வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காயினோட விலை நல்லா ரைஸ் ஆச்சுன்னா நான் இமீடியட்டாக வந்து நான் சேல் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்டேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேக் எஸ்கியூடி அதை வந்து நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோம்னா இதுக்கும் ஒரு சம் ஃபீஸ் போகும். ஸோ அந்த சின்ன ஃபீஸை வந்து நான் பே பண்ணுறேன். இதுக்கு 165 ரூபா ஃபீஸ் போகுது. இது சின்ன ஃபீஸே கிடையாது, கொஞ்சம் பெரிய ஃபீஸ் தான். பட் பரவாயில்ல, நான் அப்ரூவ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய காயினை வந்து இந்த வெப்சைட்டில், இந்த ஸ்குவாட் ஆஃப் B2 அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். 24 hours கழிச்சு எனக்கு ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து நான் வீடியோக்காக சின்ன அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பர்சனலாக தனியாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பிஎன்பியோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து அதிகமாக ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து டெபாசிட் பண்ணியாச்சு. டெபாசிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டேக்கிங் கொடுத்துட்டேன். 24 hoursல எனக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வித்ட்ரா நீங்கள் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 24 hours கழிச்ச உடனே இங்கே இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அல்லது இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 டேஸ் 4 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் கூட பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 2-3 நாள் ஸ்டேக் பண்ணிவிட்டு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை நான் எடுத்துக்குவேன். பெரிய அமௌண்ட்டாக போட்டுட்டு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நான் வந்து வெளியே வந்துடுவேன். ஸோ இது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது போல் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரிஸ்க் வந்து 100% ரொம்ப அதிகமான ரிஸ்க் தான். பட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.